நாட்டின் 16வது குடியரசு துணைத் தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் அறிவிக்கையை தேர்தல் ஆணையம் நேற்று வெளியிட்டுள்ளது. அறிவிக்கை வெளியிடப்பட்டதைத் தொடர்ந்து தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியுள்ளது. வரும் 19ஆம் தேதி வரை வேட்புமனுக்களை தாக்கல் செய்யலாம். விடுமுறை நாள் தவிர அனைத்து நாட்களிலும் காலை 11 மணி முதல் மாலை 3:30 மணி வரை மனுக்களை தாக்கல் செய்யலாம். வேட்புமனுக்கள் 20ஆம் தேதி பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்படும். மனுக்களை திரும்பப் பெற 22ஆம் தேதி கடைசி நாளாகும். போட்டி இருக்கும் பட்சத்தில் அடுத்த மாதம் 6ஆம் தேதி காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை தேர்தல் நடைபெறும். குடியரசு துணைத் தலைவரை தேர்ந்தெடுக்க மக்களவையின் 543 உறுப்பினர்கள், மாநிலங்களவையின் 245 உறுப்பினர்கள் வாக்களிப்பார்கள். தற்போதைய குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடுவின் பதவிக்காலம் அடுத்த மாதம் 10ஆம் தேதியுடன் முடிவடைகிறது.